ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்லக்ஷ் வ்ளாக். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நேற்று லைவ் வந்தாங்க. ஸோ அந்த லைவில் சொன்ன அப்டேட் தான், நேற்று வந்து ராயல் கன்னன் போயிட்டு தேடி எப்படியாவது வாங்கணும்னு சொன்னோம். ஸோ நம்ம பப்பிக்கெல்லாம் ராயல் கன்னன் கண்டிப்பாக தேவை. இப்போ வந்து 13 days ஆகுது இல்லைடா, 13 days? ஆமாம், 13 days ஆகுது. ஸோ வந்து அதுக்காக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மதர் மில்க் பத்தாது அதுங்களுக்கு. ஸோ அதனால் சாலிட் ஃபுட் ஆட் பண்ணலான்ட்டு ராயல் கன்னன் சூஸ் பண்ணி நேற்று வந்து ஆல்ரெடி லைவில் சொல்லியிருப்போம். ஸோ லைவ் முடிச்சுட்டு அங்கே இங்கே தேடி அதுக்கப்புறம் அந்த 4 kg ராயல் கன்னன் வாங்கிட்டு வந்தோம். மேக்ஸி ஸ்டார்டர் அது, அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 3200 இருந்தது. நிறைய இடத்துல தேடிட்டோங்க அது ராயல் கன்னு, ஏன்னா ஆன்லைனில் மோஸ்ட்லி சொல்லுவீங்க ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாமே, அமேசான்லேயே வாங்கிக்கலாமேன்ட்டு. அது ஏன் நாங்கள் அதில் ப்ரிஃபர் பண்ணலன்னா, லேட் ஆகும் வரத்துக்கு, அப்படியே ஒரு 1 weekனா ஆகும். அது ஒரு 1 week ஆகும். அது மட்டும் இல்லாமல் பேக் வந்து கிழிஞ்சி போயிருக்கு இல்லை எக்ஸ்பீரி ஆயிருக்கு. சம்டைம்ஸ் அது எப்போ வரதுல, சம்டைம்ஸ் அது வந்தால் திரும்பி வந்து அதை ரிட்டர்ன் போட்டு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி அது எக்ஸ்ட்ரா ஒரு 1 week ப்ராசஸ் ஆகும். ஸோ அதுக்கெல்லாம் டைம் இல்லை, அதனால வந்து டைரெக்டாக நேர்லேயே போய் பார்த்துட்டு நல்ல ப்ராடக்ட் வாங்கிடலாம் அப்படின்னு. அதில் ஒரு காமெடி என்னாச்சுன்னா, நியர்பை ஷாப்லாம் போயிட்டு கூகுளில் போட்டு தேடிருந்தோம். தேடிட்டு ஒரு ஃபோன் நம்பர் வந்தது, அந்த ஃபோன் நம்பர் காலும் பண்ணோம், பார்த்தா டெல்லியிலேருந்து பேசுகிறாங்க. டெல்லியிலேருந்து கியா பாத்தே அப்படின்லாம் டெல்லியிலேருந்து பேசுனாங்க. ராயல் கேனன் இருக்கு சார் எங்ககிட்ட இருக்கு, அவங்க வந்து 10 days நம்ம டெலிவரி கொடுத்துருவாங்களாம். ஸோ 10 days நம்ம டாக் வளர்ந்து நாங்கள் வந்து கஸ்டமர்கிட்டே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து நியர்பை ஒரு ஷாப்பில் கிடச்சிது. ஸோ வந்து அரௌண்ட் வந்து 3200 இருந்தது. ஆல்ரெடி பேசி ஒரு 3000 வாங்கிட்டு வந்தோம். மோஸ்ட்லி அமேசான்லயே தாங்க இருக்கு, அமேசான்லயே வந்து 3000 ரேஞ்ச் தான் இருக்கு. ஸோ மோஸ்ட்லி அந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் ஆகல எதுவும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இது ஒரு அப்டேட்டு. தென் வந்து எல்லாரும் வந்து டெய்ல் டாக்கிங் வீடியோ கேட்டிருந்தீங்க. இன்னும் ஒரு 1 day வந்து எல்லா பப்பிக்கும் டெய்ல் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரிமூவ் ஆயிடும். ஸோ அது வந்து நான் வந்து இன்னும் 1 or 2 days வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்டேட்டாக வீடியோ மோஸ்ட்லி நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க டெய்ல் டாக்கிங் வீடியோ போடுங்கன்ட்டு, மாஸ் வெயிட்டிங் அப்படிலாம் போட்டிருந்தீங்க. மாஸ் வெயிட்டிங் கண்டிப்பாக வந்து இன்னும் ஒரு 1 or 2 days கண்டிப்பாக வந்து டெய்ல் டாக்கிங் வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக வந்து அப்டேட் பண்ணுறோம். இன்னொரு இம்பார்ட்டன்டான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, கிவ் அவே பற்றியா நம்ம சேனலில் நடக்கிற ஃபர்ஸ்ட் கிவ் அவே இது. ஸோ என்ன கிவ் அவே, எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது, ஸோ அதை பற்றி அது மாதிரி நம்ம அந்த ஃபுட்டெல்லாம் பார்த்துடலாம். ஸோ ராயல் கன்னன் ஃபர்ஸ்ட் காமிச்சு, ராயல் கன்னன் வாங்கிட்டு வரோம். ராயல் கன்னன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ராயல் கன்னன் மேக்ஸி ஸ்டார்டர் இது, 4 kg. 4 kg இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கு? ஸோ ப்ரைஸ் இது இருக்குது, என்ன எவ்வளோனா 3110 இருக்குது. இதன் எக்ஸ்பிரி டேட் பார்த்தீங்கன்னா 2024 இருக்கு இருக்குது. ஸோ அதனால் தாராளமாக நம்ம பற்றி தரலாம். ஸோ இது 1 year கிட்ட ஒன்றும் எக்ஸ்பிரி இருக்குது. ஸோ அதனால் தாராளமாக நம்ம பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இன்னொன்று ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா, இது வந்து எப்போதுலேருந்து கொடுக்கலான்னு போட்டிருக்கு. அதனால் பப்பி பிறந்து 2 weeks கன்ஃபார்ம் அதோட மதர் மில்க் தான் குடிக்கணும்னு இதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 weeks மேலே தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலான்ட்டு. நாங்கள் எப்போ ஆட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பேபி வந்து எப்போ பால் தரது கம்மி பண்ணுறாலோ, ஸோ அப்போ தான் நாங்கள் எக்ஸ்ட்ரா 1 time ஃபீடிங். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து நம்ம கம்மிங் டியூஸ்டே வந்தால் 2 week கம்ப்ளீட் ஆயிடுச்சுல்ல. ஸோ அதனால் வந்து டியூஸ்டேலேருந்து வெனஸ்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதை வந்து வீடியோ எடுத்து கண்டிப்பாக மேக் பண்ணி போட்டு வரோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து வீடியோவோட மெயின் கண்டென்ட்டுக்கு வரும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து கிவ் அவே வீடியோ தான். எப்படி இந்த கிவ் அவே வீடியோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, ஸோ வந்து என்னென்ன வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் அப்படின்ற சொல்லிடலாம். அதுக்கப்புறம் என்ன ப்ராடக்ட்ஸ் நாங்கள் கிவ் அவே தர போகிறோம், ஸோ அதை பற்றியும் சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கிவ் அவேக்கு வந்து வின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பேருங்க, ஃபர்ஸ்ட்டு செகண்டு தேர்டுன்ட்டு, ஓகேவா? ஸோ 3 பேருக்குமே கிஃப்ட்டு கண்டிப்பாக இருக்குது. வின்னரு 2 runners வருவாங்க இந்த கிவ் அவேல. ஸோ 3 பேருக்குமே கிஃப்ட்டு கண்டிப்பாக இருக்குது. ஸோ என்ன ப்ராடக்ட்டு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன ரூல்ஸ்ன்னு பார்த்தலாம். ஸோ ரூல்ஸ் என்ன, ரொம்பலாம் பெரிய ரூல்ஸ் இல்லைங்க, நம்ம ஃபர்ஸ்ட் தான் கிவ் அவேனால ரொம்ப சிம்பிளாக தரும் ரூல்ஸ்லாம். ஸோ ரூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து நம்ம யூடியூப் சேனலில் பார்த்துருப்பேன், நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்கள் பேரில் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்கவங்க யார் இதுலாம் அக்கௌண்ட்லனா நம்ம யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு, ஸோ அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. அதுமாரி ஒரு 3 பேருக்கு, ஓகேவா? 3 பேருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் ராம்லக்ஷ_vlog இன்ஸ்டாகிராம் ஐடியில் நீங்கள் வந்து உங்கள் பேர் தென் வந்து கிவ் அவே அப்படின்ற மாதிரி ஒரு ஹேஷ்டேக் போட்டு கொடுத்துட்டு தென் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் வீட்டு அட்ரஸ்ஸு தென் வந்து அந்த 3 screenshot ஸோ எங்களுக்கு அனுப்பிச்சி விட்டுருங்க. இது வந்து எப்போ இருக்க டைமிங் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம சண்டே வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிடுவோம். ஸோ அனௌன்ஸ் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா உங்கள் எதிர்க்க தான் வந்து யார் யாரெல்லாம் எனக்கு இன்ஸ்டால் அனுப்பியிருக்காங்களோ
ஸோ அவங்க பேர்லாம் நோட் பண்ணிட்டு ஒரு குழுக்கள் மாதிரி வெடிச்சு எப்படி அனௌன்ஸ் பண்ணலான்ட்டு நாங்கள் லைவ்ல வரலான்ட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் சண்டே. எப்படி அனௌன்ஸ் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு பவுலில் வந்து லைவ்லேயே வந்துட்டு யார் யாரெல்லாம் கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்கன்னு ஒரு லிஸ்ட்டில் ஒரு பேப்பரில் எழுதிட்டு அதை ஒவ்வொரு பேப்பரில் சின்ன சின்ன இது குழுக்களில் போட்டு குழுக்கள் எடுத்து யார் வின்னரு யார் ரெண்டு ரன்னர்ஸ்னு உங்கள் எதிர்க்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு, ஸோ அன்றைக்கி நைட்டே வந்து நீங்கள் கொடுக்குற அட்ரஸுக்கு பார்த்தீங்கன்னா யாருக்கு பேர் எதிர்க்குமோ அவங்களை வந்து கொரியரும் பண்ணி விட்டுரும். அவங்களை வந்து ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் வந்து டெலிவரி ஆகிடும் ப்ராடக்ட். ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா கேட்டுங்க. என்னன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது ரிலேட்டிவ்ஸு, ஸோ அவங்க மூணு பேரில் யாருக்காவது மூணு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூணு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு நம்ம இன்ஸ்டா ஐடியில் உங்கள் பேர் தென் வந்து கிவ் அவேன்னு ஃபஸ்ட்டு போட்டுருங்க, தென் உங்கள் பேர், தென் உங்கள் வீட்டு அட்ரஸ்ஸு, தென் அந்த மூணு ஸ்க்ரீன்ஷாட். அந்த மூணு ஸ்க்ரீன்ஷாட்ல உங்களது கன்சிடர் பண்ண மாட்டோம், உங்கள் பேர் இருக்கக்கூடாது கண்டிப்பாக, அதில் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட் இருக்கணும். ஸோ அப்படி இருந்ததுன்னா வந்து கண்டிப்பாக உங்கள் பேர் வந்து அந்த கிவ் அவே லிஸ்ட்டில் எழுதிட்டு, ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து குழுக்கள் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிஃப்ட் அனௌன்ஸ் பண்ணிடுவோம். ஸோ இதுக்கு டைமிங் எது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கிலேருந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறதுலேருந்து இந்த சண்டேலேருந்து நெக்ஸ்ட்டு சாட்டர்டே நைட் வரைக்கும் வச்சுப்போம். ஓகேவா, சாட்டர்டே நைட் வரைக்கும் வச்சுக்கலாம். ஆமாம், சாட்டர்டே நைட் வச்சால் தான் நாங்கள் சண்டே காலையிலேருந்து யார் யாரெல்லாம் நேம்லாம் லிஸ்ட் எடுத்துட்டு ஸோ சண்டே வந்து நம்ம லைவ்ல வந்து அனௌன்ஸ் பண்ணிடலாம். ஆமாம், ஸோ இது வந்து நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு கிவ் அவே, ஸோ வந்து மறக்காமல் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் போகிற கிவ் அவேலையும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டாக் ஆக்சசரிஸ் தான் போடலான்ட்டு இருக்கோம். ஸோ என்ன நம்ம சேனல் பேஸ் பண்ணி அதுக்கு தான் போடலான்ட்டு ரோப்பு பெல்ட் எல்லாமே போடலான்ட்டு இருக்கோம். ஆமாம், எல்லாருக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி, வீட்டில் டாக் வச்சுன்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுற மாதிரி அப்படி தான் போடலான்ட்டு இருக்கோம். நேற்று வந்து பெல்ட் வாங்கலாம்னு பார்த்தோம், சில பார்த்தீங்கன்னா பெல்ட் வந்து சில பேர் குட்டினாய் வச்சிருப்பாங்க, சில பேர் ரொம்ப பெருசு வச்சிருப்பாங்க. ஸோ பெல்ட் வந்து அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது, ப்ராப்பராக இருக்காது பெல்ட், அதனால வந்து காமனாக இருக்க மாதிரி. எதுல இருந்து ஆரம்பிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தான் முக்கியம், சோறு தான் முக்கியம். ஆமாம், சோறு தான், அதனால ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஆரம்பிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் இது பேர் பார்த்துக்கோங்க. அப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டாகோட சீஸ் ஸ்டிக்குன்னு சொல்லுவாங்க இது. ஸோ ஸ்நாக்ஸ் மாரி கொடுக்கலாம். இது ஃபுல்லாக வந்து சிக்கன் இது. இதில் வந்து என்னென்னலாம் இன்க்ரீடியன்ஸ் ஆடாக இருக்குன்னா, இதில் வந்து 1 kg சிக்கன் மட்டுமே 1 kg கிட்ட இருக்கு. ஸோ எத்தனை ஸ்டிக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 100 ஸ்டிக்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் டெய்லி வந்து உங்கள் டாக்கு வந்து ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் மாரி தரலாம். ஒரு ஸ்டிக்கு ஒரு நாளைக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக 100 வரும். ஓகேவா, ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் எப்படி ஃபீட் பண்ணுவீங்க அதை பேஸ் பண்ணி தரலாம். ஆமாம், நீங்கள் வந்து ஈவினிங் டைமில் சும்மா ஸ்நாக்ஸ் மாரி நல்லா ஹெல்த்தியாக கொடுங்க. இதுக்கு டாகுக்கு நல்லா ஹெல்த்தி, டாகை வந்து போன்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸுக்கு வந்து 100 pieces. செகண்டு வரவங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா, செகண்டு வந்து ரன்னர்ஸுக்கு வந்து 50 pieces வச்சு இந்த சிக்கன் ஸ்டிக்கு சேம் இதே தான், சிக்கன் தான் 50 pieces வர மாதிரி. தேர்டு வந்து அதோட கவுண்ட் கம்மியாக இருக்குமே, 25 அந்த ரேஞ்சில் இருக்க மாதிரி. ஆனால் இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, செம்ம ஹெல்த்தியாக இருக்கு பப்பிக்கு. நீங்கள் ஈவினிங் டைமில் பப்பிக்கெலாம் ட்ரைனிங் கொடுப்பீங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் ட்ரீட்டுக்கு மாரியே வச்சுக்கலாம் இது. ஸோ சூப்பராக இருக்கும், நல்ல ஸ்ட்ரென்த் இது பப்பிக்கார. ஆனால் இதுதான் செம்மையாக போட்டிருக்கு கண்டெய்னர். என்ன என்னன்னா இருக்குன்னா, இந்த ஒரு பேக்கில் வந்து 1 kg சிக்கன் இருக்கான். ஸோ அந்த 1 kg சிக்கனில் தான் இந்த ஒரு 100 pieces வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல ட்ரீட்டாக இருக்கும். ஸோ எல்லா டாகுக்கும் வந்து யூஸ் ஆகும், பப்பிலேருந்து தரலாம், பப்பிக்கோ தரலாம், அடல்ட் டாக்கோ தரலாம், ஸோ எந்த டாக்கோ தரலாம். ஸோ அதனால் காமனாக இருக்க மாதிரி நாங்கள் இதை சூஸ் பண்ணோம். ஏன்னா கிவ் அவே தரோம், ஓகேவா, பப்பிக்கோ நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும், உங்ககிட்ட இருக்க டாகோ ஹெல்த்தியாக இருக்க மாதிரி தான் கிவ் அவே தரலான்ட்டு ஒரு ஐடியா பண்ணோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இது நல்லா நாங்களுக்கு மாட்டிக்கிச்சு. இது பெட் ஷாப்பில் போய் பார்த்ததுல இதுதான் பெஸ்ட்டாக அந்த மாதிரி இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் அப்கமிங் வந்து கிவ் அவேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரோப்பு, தென் டாகோட ரோப்பு, தென் வந்து அதுக்கப்புறம் டாகோட ஆக்சசரிஸ் எல்லாமே நம்ம பண்ணலாம் இருக்கும். ஸோ வந்து மறக்காமல் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். மறக்காம பார்ட்டிசிபேட் பண்ணிருங்க எல்லாரும். தென் வந்து யார் அந்த 3 lucky winners நம்ம நெக்ஸ்ட் சண்டே லைவ்ல பார்க்கலாம். அது ரூல்ஸ்லாம் நல்லா புரிஞ்சிருக்கேன் நினைக்கிறேன். ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நான் வந்து என் இன்ஸ்டா ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ மறக்காமல் இன்ஸ்டா ஐடிக்கு வந்து நீங்கள் பேர், தென் அட்ரஸ்ஸு, தென் வந்து கிவ் அவேன்ற ஹேஷ்டேக், தென் வந்து அந்த 3 ஸ்க்ரீன்ஷாட்ஸ். ஸோ அதை வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ நினைக்கிறேன், முடிச்சுப்போம். அவ்வளோதான்ல, ஓகே, வச்சுப்போங்க. நெக்ஸ்ட் டாகோட அந்த டெய்ல் டாக்கிங் வீடியோலாம் நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ அப்கமிங் வீடியோஸில் போகிறோம். ஸோ நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப இருந்தால் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் டாக் வச்சாலும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா டாக் வச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. ஏன்னா மோஸ்ட்லி எங்களுக்கு இன்ஸ்டால இப்போ பாசிட்டிவ் வைப்ஸ் தான் வந்துருக்கு. லாஸ்ட் பார்த்தீங்கன்னா அதான் எல்லாரும் வந்து
டாக் டெலிவரி ஆகுறதுலேருந்து நீங்கள் செம்மையாக சொல்லிட்டு இருக்கீங்க, எப்படிலாம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ லாஸ்ட் நைட் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் வந்து கோல்டன் ரிட்ரீவர் குட்டி போட்டிருக்கு, ஸோ 9 பப்பீஸ் போட்டிருக்குன்னு சொல்லியிருந்தார். ஸோ அவரை வந்து ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ், உங்கள் வீடியோஸ்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, டெலிவரி டைமில் நான் கூட இருந்தே பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ நம்ம ரெகுலராக போடுறோங்க பப்பி வந்து, நம்ம வந்து வெளியே கொடுக்குறவுக்கு நம்ம எப்படிலாம் பார்த்துக்கலான்ற மாதிரி ரெகுலராக நாங்கள் வீடியோ மேக் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சப்போர்ட் கொடுத்தா தான் எங்களுக்கு கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், தென் வந்து அவ்வளோதான் முடிச்சுப்போம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தென் தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ எல்லாருக்கும், ஆல் தி பெஸ்ட், எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, கண்டிப்பாக எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஓகேவா, எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட், பை பாய் யா.